ஹாய், வெல்கம் டு முக்தா கிச்சன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முக்தா கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே ஆவி பறக்க இருக்கு. இதில் அப்படியே ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடு. அடுத்து இன்னைக்கு குழம்பு வந்து ரொம்ப வித்தியாசமானது, முருங்கைக்கீரை சாம்பார். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டி வலிக்காரங்க, கால் வலிக்காரங்க, அதுக்கப்புறம் குழந்தைகள் முதல் கேர்லாஸ் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று சூப்பாக குடிக்கலாம், இல்லாட்டி முருங்கைக்கீரை தேங்காய் பால்னு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே முக்தார் கிச்சனில் குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ரொம்ப நல்லது, சூப்பு அப்லோட் பண்ணியிருக்கேன், முருங்கைக்கீரை சூப்பு. இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார். இது வந்து கொதிக்கிற சாதத்தில் அப்படியே மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டா சும்மா சூப்பராக வேறு லெவலில் செமையாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். சைடிஸ்க்கு இந்த கீரை இருக்கிறதுனால இதே போதும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து என்ன தான் நமக்கு குழம்புல முருங்கைக்கீரை இருந்தாலும் சைடிஸாக வச்சு சாப்பிட பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன். இது அப்படியே சாதத்தில் கூட சும்மா கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து சைடிஸாக கூட இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக வேறு லெவலில் செமையாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். கேரட் பீன்ஸும் ரொம்ப நல்லது உடம்புக்கு, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். கீரை சாம்பார் நல்லா பரட்டி விட்டு சைடிஸ்க்கு இந்த பொரியல் வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் பரட்டிட்டு இது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். என்ன தான் நமக்கு சாம்பாருக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் இருந்தாலும் சைடிஸாக வச்சு சாப்பிட ஊறுகாய் இருந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து மட்டை ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு இதோட விலை வந்து 1 ரூபா இருந்துச்சு, இப்போ 3 ரூபாய் ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். இது வந்து மட்டையிலேயே தான் இந்த ஊறுகாய் வச்சு இது பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு மட்டை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாவே சாப்பாடு சாப்பிட்றதே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். சாம்பார், பருப்பு கடையல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கடையல், ஒரு தக்காளி சாப்பாடு, எல்லாத்துக்குமே இந்த மட்டை ஊறுகாய் சூப்பராக செமையாக மேட்ச் ஆகும். யார் யார் மட்டை ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்கும், இந்த மட்டை ஊறுகாய் ஒன்று இருந்தாவே போதும், எந்த சைடிஷும் தேவைப்படாது. அவ்வளோதான் முக்தா கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்பெஷல். இதுக்கு மேலேயே உங்களை போர் அடிக்க விரும்பல, அப்படியே ரிவர்ஸில் வரலாம். மட்டை ஊறுகாய், கேரட் பீன்ஸ் பொரியல், அடுத்து முருங்கைக்கீரை சாம்பார், அடுத்து கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ், அடுத்து என்ன உங்களுக்கே தெரியும், எப்போவுமே சொல்கிற ஒரே டைலாக் தான். இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட், பிளஸ்ஸிங் எல்லாத்தினால, கமெண்ட்னால, லைக் பண்ணுறனால தான் நான் இந்த அளவுக்கு வீடியோ போடுறக்கு ஒரு என்கரேஜாக ஒரு பூஸ்டாக இருக்குது. அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். அவ்வளோதான், தேங்க்யூ, பாய், குட் ஆஃப்டர்நூன், ஹாவ் எ நைஸ் டே.